ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 20/6/2023 இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது, நேற்று நம்ம சொல்லியிருந்ததில் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். நேற்று நம்ம சொல்லியிருந்தபடி மார்க்கெட் வந்து ஒரு அப் கொடுத்து ஃபர்தராக மேலே ரைஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் ஓப்பனிங் ஒரு 1 hour மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து டவுன் ட்ரெண்ட் இருந்தது. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் நம்ம கொடுத்துருந்த லெவல்குள்ளே தான் இருந்தது. ஸோ அந்த லெவலில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா 12 o'clockலேருந்தே ஃபுல் புல்லிஷில், அதாவது ஒரு 11 o'clockலேருந்தே வந்து ஷார்ப்பாக வந்து புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடச்சி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இந்த பிஐயும் கேட்ச் பண்ணேன், இந்த சிஇ சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் கொடுத்துட்டு நான் ஆஃப்டர்நூனோட மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டில் நான் அவைலபிள் இல்லை, பட் ஆஃப்டர்நூனோட இந்த இடத்துல நான் வந்து வெளியில் வந்துட்டேன். ஸோ இங்கே ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் கொடுத்தது. ஸோ நம்மளோட அனலிசிஸ் பிரகாரம் ஃபஸ்ட்டு நடக்கலை அப்படின்னா அடுத்த பிளான் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போயிருங்க. தென் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். நாளைக்கு மார்க்கெட்டை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நாளைக்கு நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹையர் ஹை இந்த கேப் அப் அந்த மாதிரி ஆர்டரில் வந்து ஓப்பன் ஆகலாம். ஸோ இங்கே இருந்து ஃபர்தராக சைட்வேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்காக மறுபடியும் இந்த ஜோன் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம அடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நாளைக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டா என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க்கில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூகே இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11:30 இருக்குது. ஸோ அந்த டேட்டா டைமுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் கொடுக்கும். செகண்ட், அந்த டேட்டாக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டெரிஷ் மோடுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நிஃப்டி நாளைக்கு வந்து செலான் ரைஸில் இருக்கிறது நல்லது. நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஐடி செக்டார் ஆல்ரெடி கொடுத்துருக்க பிரேக் அவுட் லைனுக்கு மேலே இருக்குது. பட் இந்த லைனுக்குள்ளே ஐடி செக்டார் இருக்கும் வரைக்கும் இதில் எங்கேனாலும் ஐடி செக்டார் வந்து பவுன்ஸ் பேக் எடுத்து கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். ஸோ ஐடி செக்டார் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் 29,175க்கு மேலே ஐடி செக்டார் சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் நீங்கள் ஐடி செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் வேலை பார்க்க முடியாது. கீழே தான் டவுன் ட்ரெண்டுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்காக வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நிஃப்டியும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நம்ம கிளியராக சொல்லியிருந்தபடி தான். ஸோ இந்த லெவல்லேருந்து மார்க்கெட்ஸ் கீழே இருக்கும். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையிங் சைடில் இருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு இந்த லெவலுக்கு மேலே, அதாவது 43,880க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி வந்து அப்சைடு வந்து ரெசிஸ்டன்ஸாக பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஓகே. பேங்க் நிஃப்டியில் பை அண்ட் டிப்ஸில் இருங்க, அது ஓகே தான். பேங்க் நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்குள்ளேயே இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு இதை வந்து பிரேக் அவுட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பிரேக் அவுட் ஆயிருந்தது அப்படின்னா ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துட்டே இருந்தது. இப்போ இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ நாளைக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் நம்மளுக்கு அப்செட் ராலி போக ஆரம்பிக்கும். பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி நிஃப்டி போகுமா அப்படின்னு கேட்காதீங்க. நிஃப்டி வந்து தனியாக வந்து ஐடி பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ ஐடி பார்த்துக்கலாம். செக்டார் வைஸ் நாளைக்கு நீங்கள் பார்க்கக்கூடியது எஃப்எம்சிசி செக்டார்ஸ் வந்து ஒரு பை ட்ரெண்ட் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எஃப்எம்சிசி வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் எஃப்எம்சிஜி உங்களுக்கு நாளைக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 hour இங்கே கீழே டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் கீழே உங்களுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எஃப்எம்சிஜியை நாளைக்கு வந்து சாய்ஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் மீடியா. ஸோ மீடியா செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் டபுள் பாட்டம் மாதிரி எடுத்து மீடியா செக்டார் மார்னிங் ஸ்டார் கிரியேட் ஆகி மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ மார்னிங் ஸ்டார் பிரகாரம் மீடியா செக்டார் உங்களுக்கு ஒரு நல்ல புல்லிஷ்னஸ் கொடுக்கும் நாளைக்கு. ஓகே. ஸோ ஆட்டோ செக்டார் ஒரு மார்னிங் உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு ட்ரெண்டு கொடுத்துட்டு கரெக்ஷன்ஸ் முடிச்சு இப்போ மறுபடியும் வருது. பட் மறுபடியும் மார்னிங் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டார்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிபிள் டாப் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது மறுபடியும் ஒரு சைடுவேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக நாளைக்கு என்னுடைய வியூ நிஃப்டியில் செல் ஆன் ரைஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியில் பை ஆன் டிப்ஸில் இருக்க போகிறது. நாளைக்கு வெனஸ்டே வாலடைல் வெனஸ்டே, ரெண்டு பக்கமும் மார்க்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எல் ஹண்டிங்க்கு வந்து சான்சஸ் அதிகம், ப்ரீமியம் டிகே நிறையா இருக்கும். ஸோ அதனால தேர்ந்தெடுக்கிற ஸ்ட்ரைக்காக கவனமாக எடுங்க, பாயிண்ட்ஸுகளை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க. ரொம்ப லாங் பீரியட் ஹோல்டு வைக்காதீங்க. எக்ஸ்பைரிக்கு நமக்கு 1 day தான் இருக்குது. ப்ரீமியம் டேமேஜ் ஹெவியாக இருக்கும். ஸோ அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியராக சொல்லிடுறேன். நிஃப்டி வந்து நாளைக்கு ஒரு ஹையர் ஹை தொட்டுட்டு சைட்வேஸில் டவுன் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா upside slow and steady கொஞ்சம் கொஞ்சமா upside break பண்ணி range bound break பண்ணி மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு bank nifty ஐ பொறுத்தவரைக்கும். So nifty and bank nifty ரெண்டோட லெவலையும் பாத்துருங்க, என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்றதையும் இப்போ நம்ம பாத்துறலாம். இப்போ நீங்க பாத்துக்கிறது நிஃப்டியோட ஓபன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. நிஃப்டியோட ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ரெண்டுமே கால் புட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. நிஃப்டியில 18700 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தபடியே. ஸோ இப்போ 18700 750 18800 பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜன் இருக்கு. பட் 18800 வந்து பிரேக்கபிளா தான் இருக்கு, இது வந்து ரொம்ப பெரிய சிக்னிஃபிகன்ட் ஓபன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இது பிரேக் பண்ணிட முடியும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஒருவேளை ஒரு பாசிட்டிவ் கேப் அப்ல கொடுத்திருந்தாலுமே 18900 19,000 இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிரும். சோ இது வந்து மார்க்கெட்ஸ் வந்து இந்த 200 பாயிண்ட்ஸ்க்குள்ளேயே வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல வந்து மார்க்கெட்ஸ் டவுன் ட்ரெண்ட் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்க பாத்துக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஓபன் இன்ட்ரெஸ்ட். பேங்க் நிஃப்டியோட ஓபன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து செல்லர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்காங்க. பட் ஏன்னா பேங்க் நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா 43,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. 43,500 600 தென் 43,700 வந்து ஒரு மைல்டு சப்போர்ட் இருக்கு. 44,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. 44,900 800 நாளைக்கு மார்க்கெட் 44,800க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கும் பட்சத்தில் இந்த 44,000 மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். எஃப்ஐஎஸ் டேட்டா மற்ற டேட்டாஸ் இன்னும் அப்டேட் ஆகலை, ஸோ அப்டேட் ஆகவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நாளைக்கு 21/6/2023 ஈவினிங் 5 மணிக்கு என்னுடைய வெபினார் இருக்கு. ஜிபு வெல்த் மேனேஜ்மெண்ட் டீமோட சேர்ந்து ஒரு வெபினார் கண்டக்ட் பண்றேன், அது ஃப்ரீ தான், யாருனாலும் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல்ஸா எப்படி ட்ரேட் பண்ணணும், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பேன். வெபினார் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்றேன். ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கும் ஃபாலோ பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டோட அப்டேட் அலர்ட் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து சேரும். Thank you all.